ஹலோ வேர்ல்டு, அனைவருக்கும் வணக்கம். வேட்டையினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த வேட்டையினுடைய விமர்சனம் என்கவுண்டரை ஆதரிக்கிறதா இல்லை வந்து எதிர்க்கிறதா அப்படிங்கிறது தான் வந்து எல்லோரும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு க்வெஸ்சனாக இருக்கட்டும். நடிகர்கள்னு பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள், அமிதாப் பச்சன், மஞ்சு வாரியர், இசை அனிருத், இயக்கம் தாசே ஞானவில் அவர்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பார்க்கலாம். இது சென்னை ஜோனில், அதாவது அங்கேருந்து அந்த அப்டேட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஜெய்பீம் படத்தை இயக்கிய ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள திரைப்படமான வேட்டின் திரைப்படம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு காலை 9 மணிக்கு சிறப்பு காட்சியாகவும் வெளியிட்டிருக்காங்க. அதிகாலையிலிருந்தே வேட்டினுடைய படத்துக்கு சமூக வலைதளங்களில் பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்து குவிந்திருக்குன்னு சொல்கிறாங்க. படம் முழுவதும் பாசிட்டிவாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, என்ன மாதிரியான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன்? போலீஸ் அராஜகத்துக்கு எதிராக ஜெய்பீம் படத்தை இயக்குனவர் தான் என்னப்பா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக ரஜினிகாந்த் நடிக்க வச்சுருக்கீங்க, என்கவுண்டரை ஆதரிக்கிறாங்களா, இந்த படத்தை வெளியிடவே கூடாதுன்னு சில கேசஸ்லாம் வந்து ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, வேட்டையினுடைய கதைக்களம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேட்டையினுடைய கதைக்களத்தில் அதியின் கதாபாத்திரத்தில் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அவர் வரும் காட்சிகளில் அவரது ரசிகர்களை திருப்திப்படுத்தும் விதமாக மாஸ் காட்சிகளை வைத்திருக்கிறார் டைரக்டர் சார் சொல்லலாம். ரஜினி ரசிகன் என நிரூபிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞானவேல் தன்னிக்கிட்ட என்ன இன்வெஸ்டிகேஷன் கதையும் இருக்கோ அதை எப்படி படமாக மாற்றலான்றதோ, அதில் அதியின் கேரக்டராகவோ இல்லது அவங்க மனைவி என்கவுண்டர் செய்தால் அந்த பழைய வந்து பாவம் குழந்தைக்கு வரும்னு சொல்கிற சீன் ஆகட்டும், இல்லை அதுக்காக குழந்தையை பெற்றுக்காமல் இருக்க சில சீன்ஸ் ஆகட்டும், ரஜின் கதாபாத்திரத்தை வந்து ஒரு ரசிகர் பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவும் வந்து நல்லாவே சதிக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, பள்ளியோட போதைப்பொருள் புதுக்கும் நண்பர்களை காட்டி கொடுக்கும் ஒரு போல்டான கேரக்டர் வந்து ஒரு ஆசிரியர் கேரக்டரில் வந்து துஷரா விஜயன் வந்து இருக்காங்க. பட் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு விஷயங்கள் வந்து அது எப்படி டீல் பண்ணுறாங்க, அந்த வழக்கு அவசரமாக முடிக்கிறதுக்காக வந்து என்ன நடக்குது, அந்த மர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கவுண்டரா என்கவுண்டர் இல்லையா இல்லை மர்டரா அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி அமிதாப் பச்சன் ரஜினிகாந்த் உணர்த்தும் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஆரம்பிக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரண்யா டீச்சர் கதாபாத்திரத்தில் நடித்துள்ள துஷராவின் கொலை வழக்கை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, உண்மையான வில்லன் யார், ரஜினிகாந்த் அவரை என்கவுண்டர் செஞ்சாரா இல்லையா என்பதுதான் படத்தோட மீதி கதை. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு லைன்லேயும் வந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ மிக்ஸ்டான ஒரு ஆக்ஷன் பாடல் நடனம் அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபகத் ஃபாசில் வந்து கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடி, ராணா டகுபதி வைத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் கலையில் நடக்கக்கூடிய ஊழல் மற்றும் தொழிலதிபர்கள் வந்து இந்த நாட்டில் வந்து நீதித்துறை எப்படியெல்லாம் வந்து உழைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் வந்து புகுந்து சிக்ஸர் அடிச்சதுதான் சொல்லியிருக்காங்க. சரி, ரஜினிகாந்துக்கும் பேட்ரி நான் கதாபாத்திரம் நடித்துள்ள ஃபகத் ஃபாசிலுக்கும் இடையே ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் வருமா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணர்வுபூர்வமான காட்சியில் ஃபகத் ஃபாசில் வந்து ஸ்கோர் செஞ்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஹாலிஸ் போட்டு கொடுக்கும் காட்சியில் ரித்திகா சிங்கிட்ட மெல்லிய காற்று உணவை வெளிப்படுத்துறது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் படம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபீல் ஆகும். சரி, வேறு எப்படி இருக்குது படம் பார்த்தா என்ன மாதிரி ஃபீல் இருக்குது அப்படின்னா, என்கவுண்டர் சரியான தீர்வு அல்ல என்பதை உணர்த்தும் பவர்ஃபுல்லான ஜட்ஜ் ரோலில் அமிதாப் பச்சன் நடித்திருக்கிறது வந்து ஒரு மாசான சொல்லியிருக்காங்க. குற்றவாளிகளை தண்டித்த குற்றங்களை குறைக்கும் போலீஸ் அதிகாரியாக ரஜினிகாந்த் நடிப்பு வேற லெவல் சொல்கிறாங்க. வயதான நிலையிலும் ரஜினிகாந்தின் சில மாஸ் காட்சிகளில் அவரை யங்காகவும் எனர்ஜியாகவும் ஈப்பினா காட்டியிருப்பது ரசிகர்களுக்கு வந்து கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேரக்டருக்கும் ஒவ்வொரு அளவு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு வந்து பார்த்தாக்க ராணா டகுபதியை பார்த்தாலே எரிச்சலடைய வைக்கும் அளவுக்கு அவரது கதாபாத்திரத்தை செதுக்கியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் முறைக்கும் காட்சியில் பாகுபலி பல்வான் தேவனை மீண்டும் பார்த்த உணர்வு கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் நெகட்டிவாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா, சில இடங்கள் வந்து லாஜிக் மிரட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இயக்குனர் ரஜினியின் சாயத்தை வந்து பூசி அனிருத்தி துணைக்கு வைத்து கொண்டிருந்து ஒரு கமர்ஷியல் படமாக மாற்றத்துக்கு சொல்லியிருக்க ஒரு சில குறைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஓவராலாக படம் எப்படிப்பா இருக்குது, ஒரு தரமான படமா அப்படின்னு கேட்டாக்க ரஜினி ரசிகர்கள் மட்டுமின்றி அனைவரும் தாராளமாக பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூ தான் இருக்குது. ஸோ நீங்கள் படத்தை பாருங்கள், நான் படத்தை பார்க்க போகிறேன். ஸோ காலையிலேருந்து ஆன்லைனில் வந்து ட்விட்டரில் ஒரு 4-5 நியூஸ் பேப்பர் 4-5 மேகசின்ஸ் படிச்சுட்டு தான் அந்த ரிவ்யூ ஓவராலாக உங்களுக்கு சொல்கிறேன். போகிறது வந்து பார்க்கும், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் படம் எப்படி இருந்தது, இந்த காட்சிகள்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை வேறு காட்சிகள் பிடிச்சிருக்கான்றது மறக்காமல் சொல்லுங்கள். வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.